ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைக்காரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு பில்டப் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எல்லாமே சந்தானம் தான். சந்தானம் படங்கள் எல்லா படத்துலேயும் நான் இருக்கணும்னு எல்லாருடைய ஆசையும். நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறது தயாரிப்பாளர் ஞானவல் ராஜா சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும். இவங்க டிக் அடிக்கலன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிடையாது. அதனால் அவங்க எல்லாரையுமே ரசிக்கிறாங்க, எல்லாரையும் போட்டிருக்காங்க. நீங்கள் டிடி ரிட்டர்ன் மாதிரி இதுவும் ஒரு வெற்றி படமாக பார்க்கலாம். அவ்வளோ காமெடி ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் அந்த பிரேமானந்த் மாதிரி, அந்த டைரக்டர் மாதிரி. இந்த கல்யாண் சார் 30-40 எவ்வளோ ஆர்டிஸ்ட் நடித்தாலும் அவங்க தெரியவாங்க ஃப்ரேமில், அவங்கள ரசிப்பீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதுக்கு நன்றி சொல்கிறேன் கல்யாண் சாருக்கு. அவருக்கு இது 4வது படம் நான் பாடுறேன். தொடர்ந்து அவர் படம் விறுவிறுவிறுப்பாக தான் இருக்கும். எல்லா படமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படமும் நிச்சயமாக கன்ஃபார்ம் சக்ஸஸ் எழுதி வச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதில் நடித்ததில் பெருமையாக இருக்குது. இதில் அரண்மனையில் சந்தானத்தில் என் கூட நீங்கள் பார்த்து ரசித்த மாதிரி இந்த படத்தில் த்ரூட் அவர் கூட வர ரசிப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். டேமிட்டா இருக்கு. தேங்க்யூ. பழசு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் சொல்ற ஸ்டைல் மாடுலேஷன் எல்லாம் புதுசு சார். அண்ணன்ட்டாங்களா? சரி தங்கச்சி, அன்பு தங்கச்சி, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் அண்ணன் கூட பண்ணுறேன், சந்தானம் அண்ணன் கூட. ரொம்ப பில்டப்பு வரும்போதே நானும் கொஞ்சம் பில்டப்பாகவே வந்தேன். பெல்ட்டை கூட கொஞ்சம் அப்பில் தூக்கி போட்டு பில்டப்பாக வந்தேன். சந்தானம் சார் வந்து இந்த படத்தில் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காமெடி மன்னனாக இருப்பார். இந்த படத்தில் ஒரு காதல் மன்னனாக இருக்கார். வேற லெவலில் ஒரு செம ஸ்மார்ட்டாக ஒரு அவர் ஹேர் ஸ்டைல்ஸ்லேருந்து காஸ்ட்யூம்லேருந்து வேற லெவலில் லுக்கு. நாங்களே அவர் ரசிச்சுட்டு இருப்போம் படத்தில் ஷூட்டிங். அப்போ எப்பவும் போல தான் நம்மளுக்கு எதுனாலும் ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு அண்ணனுக்கு. எல்லாருக்குமே மறைமுகமாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. அது காரணம் என்னன்னு தெரியல, அவர் பேர்லேயே சம் தானம் தானம் இருக்கிறதுனால நிறைய தானம் பண்ணிட்டுருக்காரு. அந்தளவுக்கு அண்ணன் வந்து சொல்லுவார், தங்கதுரை கண்டிப்பாக நீ அடுத்தது நீ தானா, எல்லா ஹீரோக்கும் நீ தானா ஃப்ரெண்டுனாரு. அதே போல் இன்றைக்கி அவருக்கே ஃப்ரெண்டாக நடிக்கிறேன் நான். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இருக்கிற ஹீரோக்குள்ள அவரு லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த படத்தில் அவர் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவர் வாய் முகூர்த்தம், அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய படங்களில் நிறைய ஹீரோ கூட ஃப்ரெண்டாக காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, லவ்யூண்ணா, லவ்யூண்ணா. அடுத்து நம்ம டைரக்டர் கல்யாண் சார். அண்ணாடா அண்ணன் சார் வந்து ஜாக் பாட்டு குலோ பகவாளின்னு ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக இருக்கும். அவர் படம் வந்தாலே ஒரு ஃபேமிலியோட பெண்கள்லாம் போய் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஹிட்டான படத்தை கொடுத்தவர். எப்படி சொல்கிறது, ஒரு வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி அவர் ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ்ஸு. அவ்வளோ ஸ்பீடாக எடுப்பார் படத்தை, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா எக்கச்சக்கமான கேமரா இருக்கும். முதல் நாள் ஷூட்டிங் வந்தேன், வந்து பார்த்தா நேரு ஸ்டேடியத்தில் அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஆக்டர்ஸ், 42 ஆர்டிஸ்ட் ஒரு ஒருத்தராக காரில் இறங்குறாங்க, ஒரு ஒருத்தராக இறங்குறாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு, குதிரை சவுண்டு, என்னடான்னு பார்த்தா மன்சூர் அலி காசு வராரு. வரும்போதே அந்த சவுண்டோடு தான் வருவார். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். உண்மையிலே கல்யாண் சாருக்கு வந்து இடத்துல ஒரு நன்றியை சொல்கிறோம். எல்லா படத்துலையும் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுத்துட்ருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர், ஒரு ஜாலியாக வேலை வாங்குவார். அந்த செட்டுக்குள்ளே போனாலே ஒரு ஜாலியாக இருக்கும். அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமராமேனு ஜேக்கப்பு. அவர் கல்யாண் சார் பேக்கப் சொன்னால் கூட அவர் எடுத்துகிட்டு இருப்பார் கேமரா வச்சு. அந்த மாதிரி ஒரு கேமராமேனு சூப்பராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம ஞானவேல் ராஜ் சார் அப்படியே க்யூட்டாக இருப்பார். எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸு. சார் வந்தாலே ஒரு எனர்ஜி தான், நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுப்பார். நல்ல ஒரு ஜாலியான ஒரு மனுஷன். அப்புறம் நம்ம கே ஸ்ரோகுமார் சார் சொல்லணும், அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர். இன்னைக்கு பெரிய அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபன் பண்ணியிருக்காரு, செம கலாயி, செம காமெடி. அவர் கூட வந்து நம்ம முனிஷ்காந்த், அப்புறம் நம்ம கிங்ஸ்லி, ஐயோயோ அம்மாவா மீண்டும் மீண்டுமா கிங்ஸ்லி, அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம முக்கியமாக சொல்லணும், ஏன்னா பில்டப்னால எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 2K கிட்ஸ் பில்டப்லாம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே பைக் எடுத்துன்னு சேஸிங் பண்ணுறது, வீலிங் பண்ணுறது. பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார சொன்னால் பொண்ணுத்துக்கு தோளில் உக்கரைச்சி ஓட்டிருப்பாங்க வண்டியை. அந்த மாதிரி 2K கிட்ஸோட பில்டப்பு அப்படியே எப்படி வீலிங் பண்ணுறது, வண்டியை தூக்குறது ஆளை தூக்கிடுவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரோஜாவை கையில் அடிச்சிருது, பஸ்ஸில் பின்னாடி இருப்பார், பொண்ணு பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கும், இவர் பின்னாடி தொங்கின்னு இருப்பார். 90 கிட்ஸ் பில்டப்பு அப்படியே தொங்கிட்டு அப்படி இப்படி செயலாக பண்ணுவாருங்க. கண்டக்டர் டிக்கெட் அடி டிக்கெட்டுன்னு வரும், இவர் ஒரேடியாக கீழே உள்ள டிக்கெட் எடுத்துருவார். 90s கிட்ஸ் ஆனால் 80s கிட்ஸோட பில்டப் பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய காமெடியே.
கார்த்திகை மாசம் காதலை சொல்ல ஆரம்பிச்சு புரட்டாசி மாசம் தான் ப்ரொபோஸே பண்ணுவாரு. அங்க ஆரம்பிச்சு அங்க முடியும். பொண்ணு மலை மேல இருக்கும், இவர் மலை அடிவாரத்துல இருப்பாரு. இங்கிருந்தா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடி அந்த மாதிரி பில்டப் இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு பில்டப் டைரக்டர் கல்யாண் சார் இயக்கியிருக்காரு, ஒரு ஜாலியான ஒரு பில்டப் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாக்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ணா அது 2K கிட்ஸ், பார்க்காமே லவ் பண்ணா அது 90 கிட்ஸ், பொண்ணே இல்லாம லவ் பண்ணதாங்க 80 கிட்ஸ். அதை ஏன் சொல்ற, நரேன் சார் இருக்காருல்ல, நரேன் சார் ஆனந்தா சார் லவ் பண்ணுவாரு. ஆனந்தா சார் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோயினா இருப்பாங்க படத்துல, ஒன் ஆஃப் த ஒரு ஹீரோயின் ஆனந்தா சார். கண்டிப்பா அடுத்த வருஷம் அவருக்கு பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு கொடுப்பாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு இவரு. அவர் லவ் பண்ணிட்டு இருப்பாரு நரேன் சார், உழுந்து உழுந்து லவ் பண்ணுவாரு. அசுரன் படத்துல பாத்தீங்கன்னா வடக்குரான்ட்டு பயங்கரமா இருப்பாரு. இந்த படத்துல ஃபுல் காமெடி பண்ணிருக்காரு. உண்மையிலேயே கல்யாண் சார் அவரை மாத்திட்டாரு, டோட்டலா மாத்திட்டாரு. ஒரு ஒரு ஆர்டிஸ்டுமே சொல்லலாம், என்னோட ஃப்ரெண்டா வந்து நம்ம அஸ்வின் மிப்பு எல்லாருமே கலங்கியிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, மொத்தம் ஒரு 42 நடிகர் இருக்காங்க. எல்லாரும் பத்தி லைனா சொல்லிட்டே இருக்கலாம், ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து உண்மையிலேயே வந்து சிம்னா டாப் ஆப்பு, சிரிக்கணும்னா அது பில்டப்பு. நீங்க பில்டப் படத்தை பாருங்க, சிரிங்க, குடும்பத்தோட வாங்க, புதுகலமா போங்க. தேங்க்யூ 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 சோ மச்.